வணக்கம் வெல்கம் டு உதயாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து வெட் சாக்லேட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனுக்காக செய்கிறேன் ஹஸ்பண்டோட பர்த்டேக்காக ஸோ இது வீடியோவாக அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் என்னென்னன்ட்டு பார்க்கலாம் இதுக்கு நமக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ட் மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து மைதா ஆல் பர்பஸ் ஃப்ளார் அது வந்து 1¼ கப் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஆப்வியஸ்லி சர்க்கரை தேவை கேக்குக்கு அதுவும் சாக்லேட் கேக்கு சொல்லவா வேணும் சர்க்கரை வந்து கண்டிப்பாக இருக்கணும் இனிப்பு ஸோ அது வந்து உங்களுக்கு 2 கப் பவுடர்ட் சுகர் நீங்கள் அப்படியே சுகர் எடுத்தீங்கன்னா அதனோட அளவு வேறு இது வந்து பவுடர்ட் சுகர் 2 கப்ஸ் நான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் சாக்லேட் கேக் அப்படிங்கிறதுனால கொக்கோ பவுடர் அனதர் மெயின் இன்க்ரீடியன்ட் இது வந்து 3/4 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் ஸோ கிராம்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து 75 கிராம்ஸ் அளவு வரும் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இது ரெண்டும் உங்கள் கேக் நல்லா எழும்பி உங்களுக்கு நல்ல வால்யூம் வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இது ரெண்டும் வந்து ஈச் 1.5 கப் அளவுக்கு நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்க போகிறோம் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் உப்பு ஸோ இந்த உப்பு வந்து எல்லாரோட உணவுக்கும் ரொம்ப முக்கியமானது ஸோ டேஸ்ட் காரணத்துக்காக நம்ம வந்து 1/2 டீஸ்பூன் மட்டும் நம்ம உப்பு சேர்க்க போகிறோம் அடுத்து தான் நம்ம வந்து என்ன வெட் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் 2 முட்டை வேணும் நமக்கு 1 கப் பால் அப்புறம் 1 கப் தண்ணி இந்த தண்ணி வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கணும் நீங்கள் உங்கள் கையில் சூடு பொறுக்கக்கூடிய அளவுக்கு இருந்தால் போதும் அதுவும் வந்து முட்டையோட இந்த தண்ணி சேர்த்து நம்ம வந்து பீட் பண்ண போகிறோம் ஸோ அப்போது வந்து முட்டை திரிஞ்சு போயிடக்கூடாது அதனால் வந்து இந்த வார்ம் வாட்டரோ இல்லை பாலோ எதுவுமே வந்து சூடு வந்து முட்டை திரிஞ்சு போகிற அளவுக்கு இருக்கக்கூடாது அடுத்துதான் வந்து 1/2 கப் வந்து நம்ம ஆயில் எடுத்துக்க போகிறோம் இது நீங்கள் சாதாரணமாக நம்ம குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா வெஜிடபிள் ஆயில் அது எதனால யூஸ் பண்ணலாம் நான் வந்து SVS சன் ஆயில் யூஸ் பண்ணுறேன் 1/2 கப் யூஸ் பண்ணுறேன் அடுத்ததான் வந்து சாக்லேட் அண்ட் வெனிலா வந்து நல்ல காம்பினேஷன் தே போத் கோ வெல் டுகெதர் அதனால் நம்ம வந்து வெனிலா எசன்ஸ் யூஸ் பண்ணுறோம் இந்த கேக்கு இது வந்து நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ண போகிறேன் ஸோ உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன் போத் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் அண்ட் வெட் இன்க்ரீடியன்ஸ் இப்போ வந்து நம்ம கேக் எப்படி செய்ய ஆரம்பிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஓகே ஓகே நம்ம இப்போ வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது 1 by 1 பார்க்கலாம் இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் கேக் பண்ணும்போது வந்து இந்த மாவில் சின்ன சின்ன கட்டி அதாவது லம்ப்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் ஸ்மூத்தான ஒரு மிக்சர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காகவும் நீங்கள் வந்து முதல்ல இது எல்லாத்தையும் சல்லிக்கணும் ஒரு சல்லடையில் போட்டு இது எல்லாத்தையும் சல்லிக்கணும் இப்போது இது வந்து நான் மைதா எடுத்திருக்கேன் இது வந்து சல்லிக்க போகிறேன் நான் ஒரு பவுலில் ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகர் இது வந்து நம்ம சலிக்க போகிறோம் இப்போ தெரியுதுங்களா கிறிஸ்டல்ஸு சுகர் கிறிஸ்டல்ஸ் அறப்படாததெல்லாம் வந்து இதில் தெரியுது இதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் சல்லிக்கிறது சர்க்கரையை சல்லிக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொன்னேன் நல்லா உங்களுக்கு ஸ்மூத்தாக சாஃப்டாக வாயிலே கரையக்கூடிய ஒரு வெட் சாக்லேட் கேக் வேணும்னா இது நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடணும் ஓகே அடுத்ததாக வந்து நம்ம கொக்கோ பவுடர் யூஸ் பண்ண போகிறோம் இது நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற கொக்கோ பவுடர் இல்லைங்க எப்போவுமே வந்து இந்த இப்போது நம்ம பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா காட்டினேன் இல்லைங்களா குவாலிட்டி பிராண்டு அவங்களோடதே வந்து கொக்கோ பவுடர் இருக்குது இந்த லாக்டவுன் டைமில் நம்ம எதிர்பார்க்குற பிராண்ட் தான் கிடைக்கணும் அப்படின்ட்டு நம்மளால் முடியல கிடைக்க மாட்டேங்குது அதனால் எனக்கு வந்து கேட்பெரி இது கொக்கோ பவுடர் கிடைச்சிது அதுவும் நல்ல ஃப்ளேவர் தான் ஆல்ரெடி ஒரு 2 தடவை அதில் ட்ரை பண்ணிட்டேன் நல்லா வந்தது ஸோ திஸ் டைம் ஐ எம் யூஸிங் கேட்பெரி கொக்கோ பவுடர் இந்த கொக்கோ பவுடரும் நல்லா சலிச்சுக்கோங்க இந்த லம்ஸ் எல்லாம் வந்து உடச்சி விட்டு இப்போ நமக்கு வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸில் இன்னும் 3 இன்க்ரீடியன்ஸ் நம்ம ஆட் பண்ணணும் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் அப்புறம் சால்ட் ஸோ பேக்கிங் சோடா முதல்ல நான் ஆட் பண்ணுறேன் 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணணும் ஸோ இது வந்து மெஷரிங் ஸ்பூன்ஸ் ஒன் 1/2 டீஸ்பூன் ஓகே
இது வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பேக்கிங் பவுடர் ஆட் பண்ண போறோம். ஒன் டீஸ்பூன் அண்ட் ஹாஃப் டீஸ்பூன். ஸோ ஒன் அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ தட்ஸ் இட். நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸ் இதோட முடியுதுங்க. ஸோ இதையும் வந்து மற்ற இன்க்ரீடியன்ஸ் போலவே நம்ம சலிச்சு ஆட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்து நம்ம வந்து வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல வந்து ரெண்டு முட்டை சொல்லியிருந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் அது ரெண்டும் உடச்சி நான் இதில் வந்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக் பிளண்டர் யூஸ் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ எக் வந்து நம்ம இப்போ பீட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த ரெண்டு முட்டையும் நல்லா நுர வர மாதிரி நம்ம அடிச்சிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நல்லா ஃபைனாக இருக்குது. அந்த நுர கூட பபுள்ஸ் கூட வந்து உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக க்ரீமியாக இருக்குது. இதனோட டெக்ஸ்சர் இதுதான் வந்து கேக் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து வார்ம் வாட்டர் ஒரு கப் அளவு நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இது நல்லா பீட் பண்ணலாம். அடுத்ததான் வந்து ஒரு கப் மெஷர்மெண்ட் அளவுக்கு நம்ம வந்து பால் சேர்த்துக்கோம். பால் சேர்த்த பிறகு இதையும் நம்ம வந்து அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ட் வந்து ஆயில். ஸோ எண்ணெய் அரை கப் ஆட் பண்ணிக்கிறோம். எண்ணெய் சேர்த்த பிறகு அதே மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். 1.5 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ ஃபைனலாக நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்டும் வெட் இன்க்ரீடியன்ட்ஸும் நம்ம வந்து ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து செய்யும் போது நமக்கு மறுபடியும் வந்து அந்த கட்டி எதுவும் ஃபார்ம் ஆகக்கூடாது, லம்ப் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து கேக் ஸ்மூத்தாக வரும். இடையில உங்களுக்கு எதுவும் அந்த மாவு இதெல்லாம் தட்டுப்படாது. ஸோ இதை பண்ணும்போது வந்து இதை நான் கையில் தான் பண்ண போகிறேங்க, இந்த பிளெண்டரில் பண்ணலை. முதல்ல வந்து இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் கையில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ்க்குள்ள வெட் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறேன். அப்போதான் நமக்கு வந்து லம்ப் ஃபார்மேஷன் எல்லாம் கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ண போகிறேன். ஓகே, இப்போது ட்ரை இன்க்ரீடியன்ஸோட வெட் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த இடத்துலையும் வந்து ஒரு லம்ப் ஃபார்மேஷன் கிடையாது, நல்லா ஸ்மூத் அண்ட் ஈவன், நல்லா ஆல்மோஸ்ட் லிக்விடாக இருக்குது டெக்ஸ்சர்.
ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்சர் தான் இருக்கும் வெட் சாக்லேட் கேக் நம்ம பண்ணும்போது. ஸோ ஈவனாக மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம வந்து பேக்கிங் ட்ரே ரெடி பண்ணிட்டு பேக் பண்ண வச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம கேக் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம ஒரு ட்ரே ப்ரிப்பேர் பண்ணி அதில் அந்த பேக்கிங் ட்ரேல வந்து நம்ம இதை ஊற்ற போகிறோம். ஸோ இந்த ட்ரே வந்து நீங்கள் நான் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன், பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம கேக் மிக்சர் எக்ஸாக்டாக சென்டரில் ஊற்ற ஆரம்பிக்கலாம். அப்போ ஈவனாக எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம வந்து பேக்கிங் ட்ரேல நம்மளோட கேக் மிக்சர் நம்ம வந்து ஊற்றிட்டோம். ஸோ இது வந்து ஈவனாக இருக்கிறோம். ஸோ இது வந்து அவனில் நம்ம 180 டிகிரி செல்சியஸில் நம்ம வந்து இதை பேக் பண்ண போகிறோம். யூஸ்வலாக வெட் சாக்லேட் கேக் வந்து 20-30 மினிட்ஸ் யூஸ் பண்ணலாம், பேக் பண்ணலாம். ஆனால் என்னோட அவனில் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் தேவைப்படுது. ஸோ நான் வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சுருக்கிறது 35 மினிட்ஸ். ஸோ 180 டிகிரி செல்சியஸ், 35 மினிட்ஸ். ஸோ இதை வந்து நம்ம அவனில் வைக்கிறதுக்கு முன்னாடி அவனை ப்ரீஹீட் பண்ணணும். நீங்கள் எப்போ வந்து வெட் அண்ட் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போவே நீங்கள் வந்து அவன் ப்ரீஹீட் பண்ணிடுங்க. நான் வந்து 180 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ்க்கு நான் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த ட்ரே இப்போ வைக்க போகிறேன். இப்போ கரண்ட்டாக வந்து அவன் ப்ரீஹீட் ஆகிக்கிட்டு இருக்கு, அது இப்போ முடிய போகுது. ஸோ நம்ம இதை கொண்டு போய் அவனில் வச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ட்ரே ரெடியாக இருக்குது. நம்ம ப்ரீஹீட் பண்ண டைம் முடிய போகுது. ஸோ இப்போ நம்ம வந்து அவனில் வச்சிடலாம். ஓகே, நம்ம அவன் இப்போ ப்ரீஹீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து கேக் மிக்சர் உள்ளே வச்சிடலாம். ஓகே, நம்ம கேக் பேட்டர் உள்ளே வச்சிட்டோம். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு அவன் செட் பண்ணிடலாம். நான் வந்து 35 மினிட்ஸ்க்கு வைக்க போகிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பேக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நம்மளோட வெட் சாக்லேட் கேக் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு டூத் பிக் இன்சர்ட் பண்ணி குக் ஆயிருக்கா அப்படின்ட்டு நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம். இது நல்லா குக் ஆயிருக்கு, நான் செக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கேக்கு திருப்பி போட போகிறோம். இன்னொரு ட்ரே ரெடி. ஓகே, இப்போ நம்மளோட சாக்லேட் கேக் ரெடி. எப்படி இருக்குன்ட்டுன்னு ஓகே வாயிலே அப்படியே மெல்ட் ஆகுது. இந்த ரெசிபி கர்டசி வந்து எங்களோட ஃப்ரெண்ட் ரஞ்சிதா, அவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரெசிபி எங்களுக்கு வந்து சொன்னாங்க. நாங்கள் ஒரு 5 இயர்ஸாக இதை ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இட்ஸ் ஸோ குட், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்பெஷலாக வந்து வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா அவங்க இதை ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய குட்டி பையன் இது ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. எனி டைம் அவன் என்ன பண்ணிகிட்டு இருந்தான்னாலும் இதை நம்ம கண்ணு முன்னாடி காட்டணுன்னா உடனே நம்மகிட்ட ஓடி வந்துடுவான். ஹீ லைக்ஸ் இட் ஸோ மச். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாவது சொல்லணுன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.